வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 4167 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே வந்து ஃபுல்லாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வாலடைல் டேவாகவே வந்து மார்க்கெட்டுக்கு வந்துருக்கு. மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு லோயர் லெவலில் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 4150 ரேஞ்சுக்கிட்டே இருக்குது. 4150 ரேஞ்ச் சப்போர்ட் இருக்க வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து வராது, மார்க்கெட் மேலே தான் வந்து போக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். 4150 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு மார்க்கெட் ஒரு சின்ன டவுன் சைடு வரலாம். ஸோ 4150 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா மட்டும் செல் பண்ணிட்டு நீங்கள் டவுன் சைடு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4150 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் க்ரூட் ஆயில் மேலே தான் வந்து வர ட்ரை பண்ணும், புல்லிஷில் பையிங்கில் தான் இருக்கும். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 183.75 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்டில் மார்க்கெட் ரைஸ் ஆகி 185 வரைக்கும் போச்சு. 185 ரேஞ்சுக்கிட்ட போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டேர்ன் ஓவர் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபாலிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா 183.50, 183.30 இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்துச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து ஒரு 2 ரேஞ்சுக்குள்ளே செட் ஆயிருக்கு. மேலே வந்து 185ம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 183. ஸோ இந்த மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போதைக்கு வந்து நீ ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா செட் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அதாவது இப்போ 185 மேலே போச்சுன்னா இது ஒரு ஸ்ட்ராங்காக பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை 184 போச்சுனாலே ஓரளவுக்கு பையிங் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்டார்ட் பண்ணதாகவும், 185 பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடச்சதாகவும் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். பட் அதே சமயத்தில் டவுன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 183 ரேஞ்சு. ஸோ 183 பிரேக் ஆச்சு அப்படின்னாலே ஈவன் லோ கட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு இன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் வந்து வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. 183லாம் பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு செல்லிங் ட்ரெண்டாக அகெயின் ஜிங்க் வந்து கீழே உள்ள ஆரம்பிக்கும். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 430.80 ரேஞ்ச்கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் புல்லிஷ் ஆகி மேலே தான் வந்து போக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து பையிங் ட்ரெண்டில் இருக்குது. காப்பர் வந்து இன்னமும் ஹை கட் ஆகிற பட்சத்தில் 433லாம் பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 433 மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 433 கட் ஆச்சுன்னா பை பண்ணிட்டு அப்சைட் வியூ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். டவுன் சைடில் உங்களுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 430 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வராது. 430 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் மார்க்கெட் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் வந்து வரும். அப்போதைக்கு செல் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காப்பரில். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.